ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் ஒன்றில் உள்ள தமிழ் குமியை வந்து பார்க்கலாம். இது வந்து தமிழ் குமி ஏற்றியவர் வந்து பெருஞ்சித்திரனார். இவரை வந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பாடல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழை புகழ்ந்து வந்து கும்மி கொட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பாடலில் வந்து பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. செந்தமிழோட புகழ் எட்டு திசையிலும் பரவற அளவுக்கு கும்மி கொட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பல நூறு ஆண்டுகளை வந்து கடந்து வந்தது தான் நம்ம மொழி. அதாவது இன்னொன்று வந்து ஊற்றெனும் நூல் பல, அறிவு ஊற்றெனும் நூல் பல, அறிவு சார்ந்த பல நூல்களை வந்து நம்ம மொழி வந்து கொண்டு இருக்கு, நம்ம மொழியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எவ்வளோ கடற்கோள்கள் வந்தாலும் இன்னும் நம்ம அழியாமல் நம்ம மொழி வந்து இருக்குது அப்படின்னு, நிலை பெற்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பொய் அகற்றும் பொய்யை வந்து அகற்றும், உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும். தமிழ் மேலே பற்று கொண்டவங்களுக்காகவே வந்து பல இனிமையான பாடல்களை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உயிர் மெய் புகட்டும், உயிரில் வந்து உண்மையை வந்து புகட்டும், அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த உலகம் மேதினா உலகம், இந்த உலகம் வாழ்வதற்கான வழியை வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். இப்போ அதோட பொருள் வந்து பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு கடல் கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அறிய விரும்பாமை. விளக்கம் வந்து பாட்டிலே பார்த்துட்டோம். பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்கலாம். இவரை வந்து இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவரோட பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். இவரோட இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது நீங்கள் எப்படி நான் வந்து ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இருக்கிறதுக்காக. பெருஞ்சித்திரனார் வீட்டில் கொய்யா கனி இருந்துச்சு, கொத்து கொத்தாக நூறுக்கு மேலே அப்படி வந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொய்யா கனி வரும், அதுலேயே பின்னாடி கனி இருக்கிறதுனால கனிச்சாறையும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சித்திரனார் வீட்டில் கொய்யா கனி கொத்து கொத்தா நூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு. முன்னாடி கனிச்சாறும் நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் நேராக படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அந்த நூல்களெல்லாம் இயற்றிருக்காரு. இவர் சில இதழ்களை வந்து நடத்திருக்காரு. என்னென்ன இதழ்கள்னு பார்ப்போம். தென்மொழி, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சிட்டு வந்து நிலத்தில் இருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. சிட்டு நிலம், சிட்டு வந்து நிலத்தில் இருக்குது, எல்லாம் அது ரெண்டுமே தமிழ் சிட்டு தமிழ் நிலம், அதனால் சிட்டு நிலத்தில் இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. தென்மொழி அதையும் வந்து சேர்த்து பண்ணாவமாக படிச்சுக்கோங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இவர் வந்து தனித்தமிழையும் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ் கும்மி, இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வந்து வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து கொண்டது. தமிழ் கும்மி, தமிழ் கும்மி கனிச்சாறு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எட்டு தொகுதிகளாக வந்து வெளிவந்தது. கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது. கனிச்சாறில் இடம்பெற்றுள்ள நூல் தான், இடம்பெற்றுள்ள பாடல் தான் இந்த தமிழ் கும்மி. இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கீழே உள்ள பாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, இது இதோட ரிலேட்டட் கிடையாது. பின்வரும் கவிதை அடிகளை படித்து மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இப்போ வந்து இதில் தோன்றி தோன்றிட்டு வந்ததை நான் வச்சுக்கோங்க, அப்படின்னா வாணிதாசன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடைசி டூ லைன்ஸை மட்டும் கேட்பாங்க. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இதுலேயும் தோன்றி இருக்குது, தோன்றியது இருக்குது. அப்போ வாணிதாசன் நான் வச்சுக்கோங்க. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயோ அதுலேயோ கேட்டாங்கன்னா.